Hi friends, in this video, we will share the mobile and the laptop file. That is the Bluetooth. How do you share it? You can share Instagram and YouTube in the comment section. Bluetooth share it in the share it. முடியும் பட் நிறைய பேத்தால பாத்தீங்கன்னா வந்து அந்த விஷயத்தை வந்து ட்ரை பண்றதுல வந்து நிறைய பேரால முடியறது இல்ல அவங்களால வந்து வர்க் ஆக மாட்டேங்குது அவங்க ட்ரை பண்ணா சோ அதுக்காக வந்து நான் கம்ப்ளீட்டா டீப்பா டீடைலா வந்து வீடியோ போட்டுருக்கேன் உங்களோட லேப்டாப்ல இருந்து உங்களோட போனுக்கு வந்து ப்ளூடூத் வழியா ஃபைல்ஸ் டாக்குமெண்ட்ஸ் போட்டோஸ் வீடியோஸ் எதை வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம உங்களோட மொபைல் போன்ல இருந்து உங்களோட லேப்டாப்புக்கும் பாத்தீங்கன்னா வந்து போட்டோஸ் ஃபைல்ஸ் வீடியோஸ் டாக்குமெண்ட்ஸ் எதை வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம் ஈஸியா சிம்பிளா அதை வந்து இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க இந்த வீடியோக்கு இப்பவே ஒரு லைக் கொடுத்துருங்க இப்போ வாங்க நம்ம டாபிக்குள்ள போகலாம் இந்த வீடியோல நம்ம யூஸ் பண்ண போற டெக்னிக் பாத்தீங்கன்னா நீங்க எந்த லேப்டாப்ல இருந்து எந்த மொபைலுக்கு வேணாலும் ஈஸியா ப்ளூடூத் வழியா ஃபைலை ஷேர் பண்ணிக்கலாம் இது எல்லா டிவைஸ்க்குமே வர்க் ஆகும் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு வெச்சுக்கோங்களேன் நான் வந்து என்னோட லேப்டாப் ஆன் பண்ணிட்டேன் இப்போ மொபைலும் எடுத்து வச்சிட்டேன் மொபைல்ல வந்து இப்போ நமக்கு எந்த வேலையும் கிடையாது இப்போ லேப்டாப்ல சில செட்டிங்ஸ்லாம் பண்ணனும் அது பண்ணதுக்கு அப்புறம் திரும்பி வந்து நம்ம மொபைலுக்கு வருவோம் இப்போ என்னோட லேப்டாப் ஸ்கிரீனுக்கு வந்துட்டேன் ப்ளூடூத் இருக்கான்னு நீங்க செக் பண்ணிக்கணும் அது எப்படி பண்ணனும்னா அந்த மாதிரி ப்ளூடூத் சிம்பிள் காமிக்கும் அப்படி இல்லனா நோட்டிபிகேஷன் பேனல்ல வந்து ஒரு கிளிக் பண்ணிட்டு அங்க பாத்தீங்கன்னா ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்கும் அது வந்து ஆஃப்ல இருந்துனா ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணவுடனே கீழே பார்த்தீங்கன்னா வந்து ப்ளூடூத் சிம்பிள் வந்து உங்களுக்கு வந்துடும் இப்போ எனக்கு வந்து வந்துருச்சு பார்த்தீங்களா எனக்கு இங்கேயும் வந்து ப்ளூடூத் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில சமயம் அந்த ஆரோக்குள்ளே போய் ஹைட் ஆகிருக்கும் அப்படி அங்கேயும் இல்லைன்னா ஸ்டார்ட் பட்டனை வந்து ஒரு கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கு இல்லையா அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க அது பண்ணதுக்கப்புறம் டிவைசஸ்ன்ற ஆப்ஷனை ஒரு கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து ப்ளூடூத் ஆஃபில் இருக்கும் இதை வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கணும் இதை ஆன் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஆட் ப்ளூடூத் ஆர் அதர் டிவைசஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நம்மளோட மொபைலில் சில வேலைகள் பண்ணணும் அது என்னன்னு பார்ப்போம் என்னோட மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்தாச்சு நம்ம வந்து இப்போ ப்ளூடூத்தை ஆன் பண்ணணும் நம்மளோட மொபைலில் நான் வந்து என்னோட ப்ளூடூத்தை வந்து ஆன் பண்ணிட்டேன் நீங்கள் வந்து இதே பேஜில் தான் இருக்கணும் இந்த பேஜை விட்டு வெளியே போயிடக்கூடாது அப்போ தான் வந்து உங்களோட லேப்டாப்பில் உங்களோட ஃபோன் காமிக்கும் இல்லைனா காமிக்காது இப்போ ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா ப்ளூடூத்னு போட்டு கீபோர்ட் பென் அந்த மாதிரி அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ வந்து உங்களோட ஃபோனோட நேம் காமிக்கணும் சம்டைம்ஸ் இது வந்து காமிக்கலைன்னா உங்களோட ப்ளூடூத் ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுங்கள் லேப்டாப்லேயும் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுங்கள் அப்பயும் வந்து வரலன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட லேப்டாப்பே வந்து ஒரு டைம் ஷட் டவுன் பண்ணிவிட்டு திரும்பி ஆன் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைலோட நேம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே காமிக்கும் நானே பார்த்தீங்கன்னா வந்து 2 times ட்ரை பண்ணேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்துச்சு ஓகே இப்போ என்னோட மொபைல் நேம் காமிக்குது கேலக்ஸி M01 இப்போ இதை தான் வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் இப்போ வந்து கிளிக் பண்ணுறேன் இப்போ வந்து மொபைலுக்கு போவோம் நம்ம மொபைலில் போய் என்ன காமிக்குதுன்னு பார்ப்போம் ஓகே மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு பேர் பண்ணணுமான்னு நான் வந்து பேர்ன்ற ஆப்ஷனை வந்து கொடுக்க போகிறேன் இப்போ கொடுத்தோன்னே என்னோடய லேப்டாப் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அங்கே வந்து கனெக்ட்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு இல்லையா அந்த கனெக்ட்ன்ற ஆப்ஷனை வந்து நான் கொடுக்க போகிறேன் இப்போ வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் ஓகே யுவர் டிவைஸஸ் ரெடி டு கோன்னு வந்துருச்சு நம்மளோட டிவைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரெடி ஆயிடுச்சு நான் வந்து இப்போ டன் கொடுக்குறேன் டன் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து கீழே போய் பார்ப்போம் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி அதர் டிவைசஸில் பார்த்தீங்கன்னா வந்து என்னோட கேலக்ஸி M01 என்னோட மொபைலோட நேம் காமிக்குது ஆடியோவில் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸ்லாம் வந்து காமிக்குது ஸோ இப்போ வந்து நான் இந்த பேஜை க்ளோஸ் பண்ணிடுறேன் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் லேப்டாப்லேருந்து என்னோட மொபைலுக்கு வந்து நான் இப்போ ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கிறேன் ஏதாவது ஃபோட்டோஸை வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் சிமிலராக இதே மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் டாக்குமெண்ட்ஸ் எதை வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம் இப்போ என்னோட லேப்டாப் ஸ்க்ரீனுக்குள்ளே வந்தாச்சு நான் திஸ் பிசிக்குள்ளே போயிட்டு ஏதாவது ஒரு ஃபோட்டோவை சூஸ் பண்ணி உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கிறேன் இப்போ நான் வந்து ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ண போகிறேன் இந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா வந்து நான் ரைட் கிளிக் பண்ணுறேன் ரைட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கா சென்ட் டூனு அந்த ஆப்ஷனில் உங்களோட மவுஸை வச்சிங்கன்னா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து ப்ளூடூத் டிவைஸ்ன்னு இருக்கு இல்லையா அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் ஒரு கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு பேஜ் போகும் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய டிவைசஸ் காமிக்கும் இப்போ வெயிட் பண்ணுங்கள் நான் வெளியே வந்து காமிக்கிறேன் ஓகேவா இப்போ என்னோடய ஃபோனும் வந்து பக்கத்தில் இருக்குது இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செலக்ட் பண்ணணும்னா நீங்கள் எந்த மொபைல் வச்சுருக்கீங்களோ அந்த மொபைலை செலக்ட் பண்ணணும் ஆல்ரெடி பேர் பண்ணியிருக்கணும் ஓகேவா ஸோ நம்ம பேர்லாம் பண்ணியாச்சு இப்போ நான் வந்து என்னோடய மொபைலை சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன் மொபைலை சூஸ் பண்ணிட்டு ஒரு கிளிக் பண்ணி இப்போ கீழே வந்து நெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷனை கொடுத்துட்டேன் இப்போ என்னோடய மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருதா இப்போ நான் போயிட்டு உங்களோட ஃபோட்டோவை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுமான்னு கேட்குது நான் வந்து அக்செப்ட் கொடுக்குறேன்
அக்செப்ட் கொடுத்தோடனே என்னோட லேப்டாப்லையும் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற சிம்பிள் காமிக்குது, என்னோட மொபைல்லையும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபோட்டோ டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம லேப்டாப்லேருந்து மொபைலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்து ஃபோன்லேருந்து லேப்டாப்க்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். மறந்துடாமல் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஐடி வந்து ஸ்க்ரீனில் தெரியுது. டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் லிங்காக இருக்கும், போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இன்ஸ்டாகிராம் ஐடியை போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சென்ட் பண்ண ஃபோட்டோவை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போமா. இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன், கேலரின்ற ஆப்ஷனை கொடுத்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இந்த ஃபோட்டோ தான் நான் வந்து என்னோடய லேப்டாப்லேருந்து என்னோடய மொபைலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன், கரெக்டாக வந்துருச்சு. லேப்டாப்லேருந்து ஃபோனுக்கு ஈஸியாக ஃபோட்டோவை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்மளோட மொபைல் ஃபோன்லேருந்து நம்மளோட லேப்டாப்புக்கு எப்படி வந்து ஃபைலை ஷேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஈஸியாக நான் சொல்கிற ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாகவே நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஸ்டெப்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நான் வந்து என்னோடய ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த ஃபோட்டோ தான் வந்து நான் என்னோடய மொபைல்லேருந்து லேப்டாப்க்கு சென்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நீங்களும் அந்த ஃபோட்டோவை பார்க்குறீங்க. ஃபோட்டோவை சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஷேர் ஐக்கான் இருக்கு இல்லையா, அந்த ஷேர் ஐக்கானை வந்து நான் ஒரு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ப்ளூடூத்துன்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ப்ளூடூத்துன்ற ஆப்ஷனை கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்னோட லேப்டாப்போட நேம் காமிக்குது. இப்போவே வந்து நீங்கள் அதை சூஸ் பண்ணிடக்கூடாது. இப்போ போயிட்டு நம்மளோட லேப்டாப்பில் ஒரு சில செட்டிங்ஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் திரும்பி வந்து நம்மளோட மொபைலுக்கு வருவோம். இப்போ லேப்டாப்புக்கு போவோம். வாங்க, என்னோட லேப்டாப் ஸ்க்ரீனுக்கு வந்தாச்சு. ப்ளூடூத் ஐக்கான் இருக்கு இல்லையா, அந்த ஐக்கானை வந்து நான் ஒரு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சென்ட் ஃபைல்னு இருக்குது, அது வந்து நம்ம கொடுக்கக்கூடாது. நம்ம வந்து ரிசீவ் தான் பண்ண போகிறோம். அதனால் ரிசீவ் ஃபைல்ன்ற ஆப்ஷனை வந்து நான் ஒரு கிளிக் பண்ணிட்டேன். இப்போது இந்த பேஜ் அப்படியே இருக்கட்டும், நம்மளோட மொபைலுக்கு வருவோம். இப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட லேப்டாப்போட நேம் இருக்கு இல்லையா, லெனோவான்னு, அந்த நேமை வந்து நம்மளோட மொபைலில் இப்போ சூஸ் பண்ண போகிறோம். சூஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா வந்து லேப்டாப்பில் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ப்ளூடூத்தில் எவ்வளோ ஈஸியாக ஆகுது இல்லையா. இப்போ வந்து ஃபோட்டோ வந்துருச்சு. ஃபோட்டோ வந்து கரெக்டாக வந்திருக்கா என்னன்னு நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ லொக்கேஷன்லாம் காமிக்குது, சி ட்ரைவில் டாக்குமெண்ட்ஸில் இருக்குன்னு காமிக்குது. ரீசெண்டாக வந்து நம்மளோட செகண்ட் சேனலில் என்னோட ஆன்லைன் கிளாஸ் ப்ளாக் வீடியோவை போட்டிருக்கேன். நான் எப்படி ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறேன், என்னென்னலாம் யூஸ் பண்ணுறேன்னு அந்த விளாகை நீங்கள் என்ன பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணுங்கள். செகண்டாக ஒரு லிங்க் இருக்கும், அந்த சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அங்கே என்னோட ஆன்லைன் கிளாஸ் ஃபுல் விளாக் வீடியோவுமே இருக்குது, அதை நீங்கள் போய் பார்க்கலாம். இப்போ நம்ம மொபைல்லேருந்து லேப்டாப்க்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணோம் இல்லையா, அந்த ஃபோட்டோ கரெக்டாக வந்திருக்கான்னு பார்ப்போம். டாக்குமெண்ட்ஸில் தானே இருந்துச்சு. ஓகே, நான் கரெக்டாக உள்ளே வந்துட்டேன். நான் மொபைல்லேருந்து லேப்டாப்க்கு ஷேர் பண்ணது இந்த ஃபோட்டோ தான். வேணாலும் என்னோடய மொபைல்லையும் இருக்குது, என்னோடய லேப்டாப்லையும் இருக்குது. இப்படி தான் வந்து நீங்கள் ஈஸியாக உங்களோட லேப்டாப்லேருந்து ஃபோனுக்கும் உங்களோட ஃபோன்லேருந்து லேப்டாப்க்கும் ப்ளூடூத் வழியாக நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னும் ஈஸியாக ஒரு வழி இருக்குது, அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் கிடைச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்தும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபைல் ஷேர் பண்ணுற வீடியோ தான் வரப்போகுது. பட் அது வந்து ப்ளூடூத் வழியாக கிடையாது, இன்னொரு வழியாக, அது இன்னமுமே ஈஸியாக இருக்கும். ஸோ அதை பற்றி நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம். நீங்கள் இன்னும் நம்மளோட டெக் தமிழ் பிரகாஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். இன்ஸ்டாகிராமோட லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும், ஸ்க்ரீன்லையும் பார்த்திங்கன்னா கார்ட்ஸாக தெரிஞ்சிட்ருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை போய் ஃபாலோ பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலில் போட்ட வீடியோஸ்லாம் போய் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பிளேலிஸ்ட் லிங்க்கு போய் செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா ஸ்க்ரீனில் வந்து இப்போ கார்ட்ஸாக தெரிஞ்சிட்ருக்கும், இந்த கார்ட்ஸை கிளிக் பண்ணிங்கனாலும் நீங்கள் போய் அந்த வீடியோவை பார்க்கலாம். அடுத்து இன்னொரு நல்ல வீடியோவோட லேட்டஸ்ட் அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன்.